வணிகவரித்துறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைநிலை அலுவலர்கள் கோட்டா மாறுதல் செய்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். வணிகவரித்துறை அமைச்சர் அவர்களின் தலையீட்டின் பேரில் விதிகளுக்கு முரணாக வழங்கப்பட்டுள்ள பணி மாறுதல்களை ரத்து செய்யவில்லை எனில் வேலை நிறுத்தம் வரை செல்வதை தவிர வேறு வழியில்லை எனவும், இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தி மதுரை வணிகவரி அலுவலகம் முன்பு மதுரை கோட்டா தலைவர் அக்பர் பாக்ஷா மற்றும் சரவண பெருமாள் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அலுவலர் சங்க மாநில நிர்வாகிகள் முருகேசன் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மற்றும் 80 பெண்கள் உட்பட சுமார் 200 மேற்பட்டோர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தினஞ்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் கீதாராணியுடன் செய்தி வாசிப்பாளர் கீர்த்தி.